வாய்ப்பு என்பது பறித்துக்கொள்வது அல்ல, தம் திறமையால் தேடிக்கொள்வது. வாய்ப்புகளை பயன்படுத்தி தன் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு முன்னுதாரமாக திகழக்கூடியவர்களை பற்றின பதிவு செய்யக்கூடிய நிகழ்ச்சி தான் வணக்கம் அமெரிக்கா மற்றும் மக்கள் ஊடகமையின் தயாரிப்பில் கோவை தாய் தமிழ் அகாடமி வழங்கக்கூடிய சொல்லல்ல செயல். சமூகம் அப்படின்னாலே குடும்பங்களினுடைய ஒருங்கிணைப்பு தான். அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவன் தலைவி ஒருங்கிணைந்து ஒன்றாக செயல்பட்டால் என்ன மாதிரியான சமூக மாற்றங்களை எல்லாம் செய்யலாம்? தொழில் ரீதியாகவும் சமூக சிந்தனையோடும் சமூக மாற்றத்துக்காகவும் செயல்படக்கூடிய தம்பதியினரை பற்றின ஒரு நிகழ்வு தான் இந்த வார நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். மெயினான பிளான்டேஷன் என்னென்னா பிளாக் பெப்பர், ஒயிட் பெப்பர், கிளவுஸ், காடமம், நட்மேக், மேஸ், காஃபி இருக்கு. ஐந்தவித்தான் தொண்டு நிறுவனம் பெண்கள் குழந்தைகளுடைய உரிமைக்காக செயல்பட்டு கொண்டிருக்கு. எங்க குழந்தையும் எங்க கூட சேர்ந்து செயல்பட்டு இருக்காங்க. சிறுதானியத்தில் உணவுப் பொருள் தயாரிக்கும் பயிற்சி, அழகுக்கலை பயிற்சி, டெய்லரிங் பயிற்சி, ஏழை பெண்களுக்கு வந்து இலவசமாக கற்றுக் கொடுத்து தொழில் முனைவராக உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கொடுத்துட்ருக்கோங்க. மருத்துவர் அப்படின்னா உடல் நலம் சார்ந்து நமக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியவராகவும் நமக்கு வழிகாட்டக்கூடியவராகவும் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த மருத்துவ தம்பதியினர் வெறும் உடல் நலம் மட்டுமல்லாமல் ஆரோக்கியத்தை தாண்டி நம் மண்ணையும் பாதுகாக்கணும், இயற்கையும் பாதுகாக்கணுன்றதுக்காக இயற்கை விவசாயத்தை கையில் எடுத்து இன்றைக்கி அதில் வந்து வெற்றி பெற்றுட்ருக்காங்க. எந்த மாதிரியான இயற்கை விவசாயம் செஞ்சிட்ருக்காங்க, எங்கே செஞ்சிட்ருக்காங்க, அதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன, என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத ஒரு பதிவாக பார்க்கலாம். இளங்கோ பீடியாட்ரிஷியன், என்னுடைய மிஸ்ஸஸ் டாக்டர் சுசித்ரா கைனகாலஜிஸ்ட். சேலம் ஆத்தூரில் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். 2004 வந்து கொல்லி ஹில்ஸில் வாழவந்தி நாடுங்கிற இடத்துல லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணோம். லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ரெகுலராக என்ன ஹில் கிராப் என்ன பண்ணுறாங்களோ அதே பண்ணிகிட்ருந்தோம். 1 இயர் கழித்து எங்களுக்கு ஈல் சரியாக வரல, பிளான்ட்ஸ்லாம் டிசீஸ் அஃபெக்ட் ஆச்சு. ஸோ அதனால் ஆர்கானிக்காக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி 2005 ஆன்வர்ட்ஸ் நாங்கள் வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் எடுக்க ஆரம்பித்தோம். நிறைய சயின்டிஸ்ட்டு பார்த்தோம், ஃபெலோ ஃபார்மர்ஸ் அவங்கள பார்த்தோம், ஆர்கானிக் கன்சல்டன்ஸ் எல்லாத்தையுமே மீட் பண்ணோம், நிறைய பேர்த்தோட இன்ட்ராக்ட் பண்ணோம். அதிலிருந்து எங்களுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு ஆர்கானிக். இதில் 2006 இன்டென்சிவாக பண்ண ஆரம்பித்தோம். ஒரு வனத்துக்கு ஒரு நேச்சர் எப்படி இருக்கும்? ஆக்சுவலி சொல்லப்போனால் விவசாயங்கிறது ஒரு ஆர்டிஃபிஷியல் மெத்தடு. பண்ண ஆரம்பிக்கும் போது எங்களுடைய சாயில் ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் எங்களுடைய ஒர்க்கர்ஸ் வந்து அவங்களையும் ட்ரெயின் பண்ணோம், ரொம்ப டெடிக்கேட்டட் ஒர்க்கர்ஸ். அது வந்து எங்களுடைய ஃபேமிலி மாதிரி அவங்க. மெயின் டைம் வந்து நாங்கள் வந்து நிறைய மாடு வச்சுருந்தோம், காங்கேயம் ப்ரீட், நேட்டிவ் ப்ரீட் வச்சுருக்கோம், ஒரு 14 மாடு இருக்குது. ஸோ அதனால் எங்களுடைய இன்புட்ஸ் எல்லாமே நாங்களே உள்ளே எடுத்துக்க முடிஞ்சு, இன்னவசாயம் நாங்கள் எல்லாம் பண்ண முடிஞ்சு. ஸோ அதிலிருந்து வரக்கூடிய பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம், கனஜீவாமிர்தம், ஸோ இதெல்லாம் எங்களாலே பண்ண முடிஞ்சு. ஸோ அதையே சாயிலுக்கு இது மாதிரி கொடுத்தோம். ஸோ அதனால் எங்களுடைய பிளான்டேஷனில் பார்த்திங்கன்னா மெயினான பிளான்டேஷன் என்னென்னா பிளாக் பெப்பர், ஒயிட் பெப்பர், க்ளவுஸ், காடமம், நட்மேக், ஸோ மேஸ், ஆல் ஸ்பைஸ் லீவ்ஸ் கூட காஃபி இருக்குது. இந்தியா ஆர்கானிக் எஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா காஃபி வந்து பெப்பர் பிளான்ட்டோட அப்புறம் கிராம்பு மரத்தோட தான் நீங்கள் வந்து காஃபி பிளான்டேஷன் இருக்குங்க. காஃபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிளகோடு வளரும் போது உங்களுக்கு வந்து அந்த ஸ்பைசி நோட் இருக்கும் அந்த காஃபியில். அண்ட் ஆர்கானிக்காக பண்ணும் போது கண்டிப்பாக அந்த டேஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏலக்காய் வந்து ஆர்கானிக்காக ஏலக்காய் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி பேர் தாங்க. பிகாஸ் அது ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ரொசீஜருங்க ஆர்கானிக்காக ஏலக்காய் பண்ணுறது. ஆர்கானிக்காக பண்ணால் அந்தளவு ஈல்டு எடுக்க முடியாதுங்கிறது காரணத்தினாலே நிறைய பேர் பண்ணுறதில்லை.
இப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா நாங்கள் ஏலக்காய் வந்து 2016 தான் நாங்கள் பிளான்டேஷன் ஆரம்பித்தோம், ஏலக்காய் பிளான்டேஷன். ஸோ நாங்கள் ஆல்ரெடி வந்து அதுக்கு முன்னாடியே 2006 ஆர்கானிக்காக தான், மற்ற பிளான்டேஷன்ஸ் எல்லாமே ஆர்கானிக்காக தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து நாங்கள் கொண்டு வரும்போதே ஒரு ஆர்கானிக் ஃபீல்டில் தான் வந்து ஒரு நல்ல சாயில் ஃபர்டிலிட்டி இருக்கிற ஒரு ஃபீல்டில் தான் நாங்கள் வந்து காடம்பம்மை வந்து வைக்க ஆரம்பித்தோங்க. கொல்லிமலைன்னு சொல்லும்போதே மிளகு ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். கொல்லிமலை மிளகுடைய காரத்தன்மை வந்து உலகளவில் ரொம்ப ஃபேமஸானது, அதனால் அதனுடைய ஃபைபரின் கண்டென்ட்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் அதனுடைய ஜியாகிரபிக்கல் ரீஜன், அது ஹைட்டு, அந்த எண்ணெய் எலிவேஷன், இது வந்து ரொம்ப இயற்கையாக அமைஞ்சிருக்கு. இது எல்லாமே இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சொல்லுவாங்க. ஒரே இதில் பார்த்திங்கன்னா 3-layer, 4-layer ஃபார்மிங்னு சொல்லுவாங்க. மிளகு, காஃபி, கிராம்பு, இது மூணும் ஒரே ஏரியாவில் இருக்கும். ஏலக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏலக்காய், மிளகு, கிராம்பு, இது மூணும் ஒரு லேயர் இருக்கும். 3 ஃபார்மிங் அல்லட்னா 4-layer ஃபார்மிங் இது மாதிரி இருக்கும். கிராம்பு வந்து 5 ஏக்கரில் எங்கள் இனியா ஆர்கானிக் எஸ்டேட்டில் பயிரிட்டிருக்கோம். இதனுடைய ஏஜ் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்திங்கன்னா 35-40 இயர்ஸ் ஆகுது. இதனுடைய லைஃப் ஸ்பேன் வந்து 100 இயர்ஸ். அதனுடைய போஸ்ட் ஹார்வெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து அந்த பட்ஸ் மாதிரி இருக்கும், அந்த டாப்பில் வந்து பட்ஸ் வந்து விரியறதுக்கு முன்னாடி எடுத்து ஸ்லோவாக சன்ரைட் பண்ணி பண்ணும்போது அதனுடைய ஆயில் வந்து ரீட்டைன் ஆகும். அந்த ஆயில் ரீட்டைன் ஆகும்போது உங்களுக்கு அந்த அரோமா, அந்த டேஸ்ட் எல்லாம் கிடைக்கும். அந்த கலர் வந்து ப்ரௌனிஷ் டிஞ்சாக இருக்கும். அதுக்கடுத்தது பெப்பர். பெப்பரில் பார்த்திங்கன்னா எந்த இதுவுமே காஃபியாக இருக்கட்டும், மிளகாக இருக்கட்டும், கிராம்பாக இருக்கட்டும், ஏலக்காயாக இருக்கட்டும், அதோடைய போஸ்ட் ஹார்வெஸ்ட் அறுவடைக்கு பின்னாடி நீங்கள் எப்படி பதப்படுத்துகிறீங்க, இதை பொறுத்து தான் அதனுடைய குவாலிட்டியே இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் அஸ் வந்து பேசிக்காக சாயிலிருந்து வரணும். இந்த சாயில் ஹெல்த் நல்லா இருந்தால் தான் உங்களோட எண் ப்ராடக்ட் நல்லாயிருக்கும். அதனால் இந்த போஸ்ட் ஹார்வெஸ்ட்டில் பண்ணும்போது பெப்பரில் வந்து எடுத்து செக்ரிகேட் பண்ணி அந்த ஸ்பைக்ஸ் இருக்கும், திரின்னு சொல்லுவாங்க, நீளமாக இருக்கும், அந்த பெப்பரோட இதிலிருந்து அதை வந்து செப்பரேட் பண்ணி அதை மறுபடியும் கிரேட் பண்ணி அதை வாஷ் பண்ணி ஸ்டீம் பண்ணும். அந்த ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம் காய வைக்கும்போது யூ வில் ஹாவ் அ யூனிஃபார்ம் கலர் வரும். ரெண்டாவது அதில் உள்ள ஃபங்கலோ பாக்டீரியல் இதுவோ எதுவும் இருக்காது. அதனுடைய ஷெல்ஃப் லைஃப் வந்து நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிரேட் பண்ணுறோம். இந்த பெப்பரை வந்து நல்லா கிரேட் பண்ணி தரம் பிரித்து இன்டர்நேஷ்னல் லெவலில் அழகாக பண்ணியிருக்கோம். எங்கள் ஃபார்முக்கு வந்து சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கோம். 2010 சர்டிஃபைட் ஆர்கானிக் ஃபார்மிங், இந்தியன் சர்டிஃபிகேஷன், NPOP சொல்லுவாங்க அது. அதுக்கப்புறம் இப்போ 1 இயர் பேக் வந்து நாங்கள் US சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கோம். USDAங்கிறத NOP சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் இது வாங்குறதுக்கு வந்து அதோடைய குவாலிட்டிஸ்லாம் நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. இதெல்லாம் மீட் அவுட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த சர்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் சர்டிஃபிகேஷன் ஃபார் ஸ்பைசஸ் சொல்ல போகும்போது. இந்த பேராமீட்டர்ஸில் பண்ணும்போது நம்மளுடைய குவாலிட்டி ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப நல்லாயிருக்கும். அதனுடைய குவாலிட்டி வந்து இட்ஸ் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் எங்கே வந்து நிற்கிறோம்னா, இது வந்து எப்படி கொடுக்கறது, எண்ட் யூசர்ஸ்க்கு எப்படி போய் சேர்றது. இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட கொடுக்குறோம்னா அவங்க எல்லா மிளகோடு தான் நம்ம மிளகையும் வந்து மிக்ஸ் பண்ண போகிறாங்க. நம்மதுன்னு தனியாக வந்து போய் யார்கிட்ட எண்ட் யூசருக்கு போய் சேர போகிறது கிடையாது. ஸோ இவ்வளோ ஆர்கானிக்காக, இவ்வளோ ரெசிடுவல் ஃப்ரீயாக நம்ம ஒரு பொருள் தயாரிக்கும் போது அது அப்படியே எண்ட் யூசருக்கு போகணும் அப்படிங்கும் போது தான் நாங்கள் வந்து சரி நாங்களே வந்து பிராண்ட் பண்ணலாம், எங்களோட ப்ராடக்ட்டு நாங்களே பிராண்ட் பண்ணலாம் அப்படிங்கும் போது தான் நாங்கள் இந்த சிங்கிள் ஆரிஜின் சிங்கிள் எஸ்டேட் கான்செப்டில் நாங்கள் வந்து எங்களோட ப்ராடக்ட் எல்லாம் வந்து நாங்கள் ப்ரொமோட் பண்ணி பிராண்ட் பண்ணி அது வந்து விற்க ஆரம்பிச்சிருக்கிறோங்க. ஸோ இது சிங்கிள் ஆரிஜின் என்னென்னா எஸ்டேட்டில் இருக்கிற பொருள் அப்படியே வந்து எண்ட் யூசருக்கு போகிறது தான் வந்து சிங்கிள் ஆரிஜின். ஸோ இது சிங்கிள் ஆரிஜின் வந்து ஸ்பைசஸ் மட்டும் கிடையாதுங்க, காஃபியும் எங்களது சிங்கிள் ஆரிஜின் காஃபி தான். அது வந்து E2H பிராண்டில் வருது. அந்த E2H எஸ்டேட் டு ஹோம் அப்படிங்கிற பிராண்டில் வருது. பயோடிகிரேடபிள் பேக், அது வேல்வ் இருக்கும், 1-way வேல்வ் இருக்கும். ஸோ இட் கம்ஸ் இன் 200 கிராம்ஸ் பேக்.
ஒரு ஆர்கானிக்கா ஒரு யூனிக்கான ப்ராடக்ட் அந்த ஒரு பேஷன் நம்மளுக்கு வந்துடுச்சுன்னா ஐ திங்க் மற்றது எதுவுமே மேட்டர் ஆகாது. அண்ட் ஒருத்தர் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம கண்டிப்பாக வந்து அச்சீவ் பண்ணிக்கலாங்க. இது நாங்கள் வர்றதுக்கு இட் டேக்ஸ் 12 to 14 இயர்ஸ் ஆச்சு எங்களுக்கு. இப்போ வந்து நாங்கள் வந்து ஸ்பைஸ் போர்டில் வந்து இந்த இயற்கான அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஆர்கானிக்காக இயற்கை முறையில் அதிக அளவில் ஏலக்காய் மகசூல் எடுத்ததுக்கான இந்திய அளவில் முதலிடம் வந்து கொடுத்துருக்காங்க. ஏலக்காய் இதில் வந்து பெஸ்ட் ஆர்கானிக் காடமம்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று குவாலிட்டி வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது, பெப்பரும் நல்ல குவாலிட்டின்னு இருக்குது. ஸோ இது மாதிரி என் ப்ராடக்ட் வந்து நல்லா பண்ணும்போது எங்களுடைய நார்மலாகவே மன திருப்தி வந்து நமக்கு ஒன்று இருக்கும். நம்ம கொடுக்கறது வந்து நம்ம தோட்டத்தில் நல்ல பொருள் விளையுது, உலகளவில் ஒரு நல்ல தரமான பொருள் விளையுது, அதை வந்து நம்ம வெளியில் கொடுக்குறோம். ஸோ அதுக்கான மன திருப்தியும் இருக்குது. ஸோ மற்றவங்க பண்ண முடியாததை நம்ம பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட். இன்னும் ஃபர்தராக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற எங்களுக்கான வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். தரம் அப்படின்றது வெறும் சான்றிதழோடு மட்டும் இல்லாமல் இந்த பொருட்கள்லாம் வாங்கி பயன்படுத்தின மக்கள் கொடுக்கக்கூடிய பின்னூட்டத்திலே இருக்குது. அதுதான் இவர்களுடைய முயற்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நம்ம குழு கருதுது. இவர்களுடைய பயணம் தொடர்ந்து வெற்றி பெறணும். இவர்களுடைய இந்த இயற்கை சார்ந்த வேளாண் வந்து இன்னும் அடுத்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். இவர்களுடைய தொடர் வெற்றிக்கு நம் குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள். கணவன் மனைவி இருவரும் ஒன்றாய் இணைந்த பின் என்னவெல்லாம் செய்யலாம்? தொழில் சார்ந்து இயங்கலாம், அல்லது ஏதாவது ஒரு பணியை எடுக்கும்போது ஒருவர் வீட்டிலிருந்து பார்ப்பதும் இன்னொருவர் வந்து களத்துக்கு போகிறதுமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய செயல்பாடுகள் இருந்தால் கூட இவங்க ரொம்ப வந்து மாறுபட்டு இருக்கக்கூடிய ஒரு தம்பதியினர். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஐந்தவித்தான் அறக்கட்டளை எப்படி தோன்றியது, அதனுடைய தொடர் பணிகள் என்ன, அந்த களப்பணிகளை வந்து முக்கியமாக கணவன் மனைவியாக சேர்ந்து என்ன மாதிரி செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். நான் மகேந்திரன். என்னுடைய சொந்த ஊர் காஞ்சிபுரம். ஐந்தவித்தான் அறக்கட்டளையினுடைய நிர்வாக பொறுப்பில் இருக்கிறேன். இந்த தொண்டு நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனர் என்னுடைய மனைவி, அவங்க பேர் தவமேரி. ஆல் இண்டியா கன்சியூமர் வெல்ஃபேர் கவுன்சிலினுடைய ஸ்டேட் ஒர்க்கிங் பிரசிடெண்ட்டாகவும் இருக்கிறேன். எனக்கு ஒரு நிறுவனம் உண்டு, ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனம் ஒன்று நடத்திட்டு இருக்கிறோம். நாங்கள் நிறைய பேர் எங்களை பார்த்து கேட்பாங்க, இந்த ஐந்தவித்தான் என்று சொல்கிறீங்களே அது என்ன அப்படின்னு கேட்பாங்க. திருக்குறளில் திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்தில் தான் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். அதாவது கடவுளுக்கு கொடுக்குற ஒரு பெயர் தான் ஐந்தவித்தான் என்ற பெயர். இந்த ஐந்தவித்தான் தொண்டு நிறுவனம் பெண்கள் குழந்தைகளுடைய உரிமைக்காக செயல்பட்டு கொண்டிருக்கு. இந்த தொண்டு நிறுவனம் இது ஏன் எனக்கு இந்த தாக்கம் ஏற்பட்டதுன்னா, அது வந்து தொண்டுன்றது நம்முடைய உயிரில் உணர்வுல கலந்த ஒரு விஷயமா இருக்கணும். அது எனக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த தாக்கம் இருந்ததுனால தொண்டு செயல்களை நான் செஞ்சுட்டு வந்தேன். அப்போது ஏன் இதை நம்ம வந்து ஒரு நிறுவனமாக மாற்றி பண்ணக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் எனக்குள்ள எழுந்தது. என்னுடைய திருமணத்துக்கு முன்பாக என்னுடைய மனைவியும் ஒரு தொண்டு நிறுவனத்தோடு இணைந்து அவங்க சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கும்போது நான் முதல்ல அவங்கள வந்து தரகம்பாடியில் தான் சந்தித்தேன். அப்போது இருந்த நாகப்பட்டினம் மாவட்டம். அப்போது எங்களுடைய விஷன் தரிசனம் ஒன்றா இருந்ததுனால நாங்கள் இருவரும் திருமணம் பண்ணிக்க நாங்கள் முடிவெடுத்தோம். மேரேஜ் ஆனத்தின் பிறகு எங்களுக்கு காரைக்காலில் என்னுடைய பணியை தொடர முடியாததுனால நாங்கள் தனியாக இங்கே ஒரு நம்மளே ஓனாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் கணவரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி நாங்கள் காஞ்சிபுரத்தில் இந்த தொண்டு நிறுவனத்தை நாங்கள் தொடங்கினோங்க. தொடங்கிட்டு அதுலேருந்து இப்போ நல்லா போயிட்டுருக்குதுங்க. இதில் வந்து நாங்கள் குழந்தைங்க கூட கிராமங்களில் போயிட்டு நாங்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அவங்களுக்கு எல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு பார்த்துக்கிறது, அவங்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடுக்கறது, அதில் அவங்களுக்கு எங்களுக்கு வந்து மன நிறைவாக இருக்குதுங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தில், குறிப்பாக காஞ்சிபுரத்தில் எங்களுடைய தொண்டு நிறுவனம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கிற அந்த அமைப்போட அவங்களோட சேர்ந்து நாங்கள் பயணிச்சிட்ருக்குறோம். குழந்தைகள் இன்றைக்கி பாலியல் ரீதியாக நிறைய இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க.
நிறைய பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகள் குழந்தைக்கு வருது. அப்போ அந்த குழந்தைகளுக்கு எப்படி இந்த பாலியலை குறித்ததான கல்வி, அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை எப்படி ஏற்படுத்தணும் என்பதை நாங்கள் முறையாக செஞ்சுட்டு வரோம். குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறத எங்களோட முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்குதுங்க சார். ஏன்னா இப்போ நிறைய இப்போ டவுனில் உள்ள பசங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸே சொல்லி கொடுத்துறாங்க எல்லாமே இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். கிராமத்தில் உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து அவ்வளோவா அவங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேது. விளையாடுறோமா சாப்பிட்றோமா பக்கத்தில் மாமா அப்படின்னு தூக்குறாங்க. அவங்க அவங்க என்ன மிஸ் பண்ணுறாங்க என்ன மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே வந்து குழந்தைங்களுக்கு தெரிய மாட்டேது. முக்கியமாக நிறைய குழந்தைங்களை வந்து நம்ம வெளியிலேருந்து பார்க்குறப்ப நல்லா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு ஒரு குழந்தைங்களையும் கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் அவங்கள கேட்குறப்ப தான் தெரியுது அவங்க எந்த அளவுக்கு சொந்த குடும்பத்திலேயே பாதிச்சிருக்கிறாங்க, அவங்க தாத்தாவால் பாதிச்சிருக்காங்க, அவங்க மாமாவால் பாதிச்சிருக்காங்க, அந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்க அவங்க அப்பாவாலேயே பாதிச்சிருக்காங்க பெண்பள பிள்ளைங்க அப்படிங்கிறத பார்த்து ரொம்ப ஒரு ஏரியாவுக்கு நாங்கள் போய் பேசுகிறப்ப எங்களுக்கு ரொம்பவும் மனசு கஷ்டமாகவே இருக்குது அதை கேட்குறப்ப. அதெல்லாம் வந்து மாற்றணும், அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு உண்டு பண்ணணும், அவங்க வந்து லைஃப்பில் எப்படியெல்லாம் முன்னேறலாம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு சொல்கிறதுல வந்து நாங்கள் வந்து ஒரு பெரிய பங்கு எடுத்துகிட்ருக்கோம் அப்படி தான் நான் நினைக்கிறேன். இப்போ எங்கள் கூட சேர்ந்து இப்போ எங்கள் கூட எங்கள் பாப்பாவும் இப்போ எங்கள் குழந்தையும் எங்கள் கூட சேர்ந்து செயல்பட்டுருக்குறாங்க. நீடித்த நிலைத்த வளர்ச்சிக்கான இலக்குகளை மையமாக கொண்டு நாம் உழைப்போம் என்றால் நம் பெரிய விஷயத்தை நம்ம சாதிக்க முடியும். அது இல்லாமல் நாங்கள் எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி கமிட்டியில் வந்து நாங்கள் மாவட்ட ஆட்சியருடைய தலைமையில் கீழ் இயங்குகிற அந்த இதில் நாங்கள் உறுப்பினராக இருக்கிறோம். குறிப்பாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருநங்கைகள் இருக்காங்க பார்த்திங்களா, திருநங்கைகளுக்காக நாங்கள் செயலாற்றிட்டுருக்குறோம். செங்கல்பட்டு மாவட்டம் பெரும்பாக்கத்தில் அமைஞ்சிருக்கிற அந்த குடிசை மாற்று வாரியத்தில் நாங்கள் சிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லுகிற அந்த ஒரு எப்சிலான் என்ற கம்பெனியோடு நாங்கள் இணைந்து அந்த சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட்டு நாங்கள் நடத்திட்டுருக்குறோம். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா இங்கே திருநங்கைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தொழிற்பயிற்சியுடன் கூடிய வேலைவாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் அந்த கோவிட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வீட்டுக்குள்ளே நிறைய அவங்க கணவனால் வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட பெண்கள் அவங்களுடைய எங்களுடைய நிறுவனத்துக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வரும். அப்போ அவங்கள நாங்கள் தொடர்பு கொண்டு நாங்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு எண்ணற்ற பிரச்சனைகள், அது பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், அது ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா நிறைய கணவன்மார்கள் வந்து அப்போ பெரும்பாலானவர்கள் வந்து குடிக்கிற பழக்கம் இருந்தது. ஆனால் அந்த நாட்களில் அவங்களுக்கு வந்து அந்த குடி இல்லாத காரணத்தினால பெண்களை தாக்குகிற அந்த வன்முறையை வந்து அவங்க பெண்கள் மேலே காட்டினாங்க. அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து அவங்களாம் எங்களை தொடர்பு கொண்ட போது அவங்களுக்கு கவுன்சிலிங் நாங்கள் கொடுத்தோம். இந்த வகையில் நாங்கள் பெண்களுக்காகவும் செயலாற்றிட்டு கொண்டு வருகிறோம். என்விரான்மெண்டல் அதாவது வந்து சுற்றுப்புற சூழல் இது சம்மந்தப்பட்ட இதை வந்து நாங்கள் முழு மூச்சாக இதில் நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். என்னை பார்த்தீங்கன்னா நான் வந்து எஸ்ஐஆர்டி ஸ்டேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் என்று சொல்லப்படுகிற நம்முடைய மாநில அரசினுடைய ஒரு அவயவமாக ஊரக வாழ்வாதார திட்டம் ஊரக வளர்ச்சி அந்த இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு ஸ்டேட் ரிசோர்ஸ் பர்சனாக நான் வந்து இருக்கிறேன். எங்களுடைய இப்போ என்ஜிஓவில் பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நீடித்த நிலைத்த வளர்ச்சிக்கான இலக்குகள் அடிப்படையில் நாங்கள் இந்த சமூகத்தில் பணியாற்றிட்டு வரோம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் பிளாக் இருக்குது. அந்த ஸ்ரீபெரும்புதூர் பிளாக்கில் வேர்ல்ட் விஷனோடு இணைந்து கதிர் வெஞ்சர்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தோட நாங்களும் ஐந்தவித்தானும் இணைந்து ஒரு மாடல் ப்ராஜெக்ட் வில்லேஜாக நாங்கள் அதை மாற்றுறதுக்கு நாங்கள் செயல்பட்டோம். அந்த குப்பைகளை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் திடக்கழிவு மேலாண்மை அங்கே ஒரு ஷெட்டு போட்டு அங்கே இருக்கிற அந்த பெண்களுக்கு வந்து ஒரு சிறிய அளவில் வந்து ஒரு வருமானத்தையும் நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். அந்த வில்லேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஹுண்டாய் ஸ்டீலோடைய அவங்களுடைய ஹெல்ப்பால் உதவியோடு நாங்கள் வந்து அங்கே செயலாற்றிட்டுருக்குறோம். அந்த ப்ராஜெக்ட் வந்து போன வருஷம் தான் போன கோவிடில் அந்த ப்ராஜெக்ட் நாங்கள் நடத்தினோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த கோவிட் நாட்களில் வந்து எங்கள் தொண்டு நிறுவனத்தின் மூலமாக ஏழை எளிய மக்கள் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இருளர் மக்கள் நரிக்குறவர்கள் மக்களுக்கு தினந்தோறும் உணவு வழங்கினோம்.
அதுக்காக எங்களுக்கு டைம்ஸ் இந்தியா அவங்களுடைய ஒரு அங்கமாக இருக்கிற அந்த ஃபெமினா என்ற ஒரு பத்திரிகை வந்து எங்களை கௌரவிக்கும் வண்ணமாக எங்களை குறித்ததான ஒரு ஒரு மேகசின் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அது உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, பெருமையாக இருக்குது. பாண்டிச்சேரியில் நடந்த ஒரு விழாவில் வந்து கவர்னர் கிரண் பேடி அவர்களுடைய கரத்தில் நாங்கள் ஒரு சின்ன விருது பெற்றோம். அது இல்லாமல் நாங்கள் பல விருதுகள் பல அமைப்புகள் மூலயமா நாங்கள் கௌரவிக்கப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் மக்களுக்காக செய்ய வேண்டும். மக்களுடைய முன்னேற்றம், குறிப்பாக எங்களுடைய காசுன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள், குழந்தைகள், திருநங்கைகள் இவர்களுக்காக நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இவர்களுடைய முன்னேற்றம் ரொம்ப அந்த பின்தங்கி இருக்கிற பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கிற அந்த குடும்பங்களுக்கு வந்து அவங்கள வந்து பொருளாதாரத்தில் எப்படி கொண்டு வரலான்ற அடிப்படையில் PMKVY அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமா பெண்களுக்கு வந்து தற்சார்பு பொருளாதாரத்தை அவங்களுக்கு எப்படி ஏற்படுத்தலான்ற ரீதியிலும் நாங்கள் உழைச்சிட்ருக்குறோம். காஞ்சிபுரத்தில் இயங்கக்கூடிய ஐந்தவித்தான அறக்கட்டளை மூலமாக இவ்வளவு களப்பணிகள் செஞ்சிட்ருக்காங்க. இன்னும் தொடர்ந்து செய்கிறதுக்கு நிறைய திட்டமிடல் இருக்குது. முதியோர் இல்லம் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு கூட அறக்கட்டளை சார்பாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. இவங்களுடைய தொடர் பணிகளுக்கு நம் குழுவின் சார்பாக வாழ்த்துக்களும். இதை பார்த்துட்டு இருக்க நீங்களும் இவங்களுக்கு உதவணும்னா இவங்களை தொடர்பு கொண்டு உதவலாம், அல்லது உங்களால் முடிந்த ஒத்துழைப்புகளை கொடுக்க முடியுமாலும் கண்டிப்பாக கொடுக்கலாம். ஐந்தவித்தான அறக்கட்டளை அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு செல்வதற்கு நம் குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள். விவசாயன்றது நாட்டோட முதுகெலும்பாக இருக்குது. அந்த முதுகெலும்பாக இருக்கக்கூடிய ஒரு விவசாயி இந்த மக்களுக்காக சமூக முன்னேற்றத்துக்காக ஏதாவது சேவை செய்யணும் அப்படின்னு ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து அதன் மூலமாக பல்வேறு சமூக நலப்பணிகளை வந்து செஞ்சிட்ருக்காங்க. அதற்கு அவருடைய மனைவி ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்காங்க. அந்த விவசாயி யார், என்ன மாதிரியான பணிகள் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்றத பதிவு மூலமாக பார்க்கலாம். என்னுடைய பெயர் வந்து கணேஷனுங்க. சிறு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் நான். வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு MBA பட்டதாரிங்க நான். ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் ப்ளஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஏதாவது சர்வீஸ் இதில் வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம ஒரு அறக்கட்டளையை ஆரம்பிக்கணும், அதன் மூலிமா வந்து நம்ம சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எனக்கு உந்துதல் ஆரம்ப காலத்திலிருந்தே எனக்கு, ஏதாவது என்னுடைய நான் சுயமாக சிந்திக்கிற காலத்திலேருந்தே எனக்கு அந்த எண்ணம் இருந்துட்டு இருந்துச்சு. அதை வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து காளியப்ப கவுண்டர் வேலுசாமி பாக்கியம்மாள் சோசியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளையை வந்து ஒரு 4 ஆண்டு காலமாக நடத்திட்டு இருக்கேன். இன்னும் மேலும் மேலும் வந்து நான் சமுதாயத்துக்கு எந்த விதத்தில் நான் இதெல்லாம் செய்ய முடியுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை வந்து சிந்திச்சுட்டு இருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு வந்து ஒரு சுய தொழிலை கற்றுக் கொடுக்கணும், இலவச தொழிற்பயிற்சி அதாவது தொழில் முனைவோர் பயிற்சி, சிறுதானியத்தில் உணவுப் பொருள் தயாரிக்கும் பயிற்சி, அழகுக்கலை பயிற்சி, டெய்லரிங் பயிற்சி, சோப்பு சம்மந்தமான பொருட்களை வந்து தயாரிக்கக்கூடிய பயிற்சி, இப்படி பலதரப்பட்ட பயிற்சிகளை வந்து ஏழை பெண்களுக்கு வந்து இலவசமாக கற்றுக் கொடுத்து குறைந்த முதலீட்டில் வந்து அவங்க தயாரித்து விற்பனை செய்யறதுக்கு வந்து நாங்கள் உறுதுணையாக இருக்கோம். எங்களுடைய நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெண்களும் வந்து பார்த்திங்கன்னா தன்னிறைவு அடையணும், அதாவது ஒரு வருமானம் வேலைக்கே போகணும் அப்படிங்கிற காட்டிலும் நம்மளே சுயமாக வந்து ஒரு பொருள் தயாரிக்கிறத கற்றுட்டு அந்த பொருளை உருவாக்கி மார்க்கெட் பண்ணி சுய வருமானத்தை உருவாக்கிக்கணும். அவங்க வாழ்நாள் முழுக்க வந்து சொந்த காலில் நிற்கணும், யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வேண்டி கிராமப்புறங்களில் வந்து பொருளாதாரத்தில் நலிவடைந்த பெண்களுக்கு வந்து நாங்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சியில் வந்து இலவசமாக கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொரோனா காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஏழை பேஷண்ட்டுகளுக்கு வந்து ஒவ்வொரு கிராமங்களுக்கும் சென்று இலவசமாக உணவு வழங்குறது, ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உள்ள கொரோனா பயனாளிகள் கொரோனா நோயாளிகளுக்கு உணவு வழங்குறது, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பேருக்கு இது வரைக்கும் கொடுத்துருப்போங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சானிக் ஆல்பம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000-15,000 பேருக்கு நாங்கள் கொடுத்துருப்போம். இந்த மாதிரி வந்து எங்களால் முடிஞ்ச விஷயங்களை இது வரைக்கும் வந்து சமுதாயத்துக்கு பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், அதாவது ஒரு வீட்டில் 2 பேர் இருப்பாங்க, 3 பேர் இருப்பாங்க, பார்த்தீங்கன்னா 3 பேர்த்துக்குமே கொரோனாவாக இருக்கும். அவங்களால பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் 10 நாளைக்கெல்லாம் வந்து
சமையல் எல்லா பொருள் இருக்கும் ஆனால் சமையல் செய்ய முடியாது அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிற குடும்பங்களை எல்லாம் நாங்கள் தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு வீடாக கொரோனாவால் பாதிக்கப்பட்ட யாரெல்லாம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த வீட்டுக்கு நாங்கள் போய் பார்த்திங்கன்னா மூணு நேரம் உணவு கொடுத்தோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமங்களையும் வந்து பார்த்திங்கன்னா கபசுர குடிநீர் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக நாங்கள் இது பண்ணோம். அது இல்லாமல் வந்து ஆர்சானிக் ஆல்பம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25,000 35,000 குடும்பங்களுக்கு நாங்கள் கொடுத்துருப்போம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதாவது கொரோனா லாக்டவுன் ஆரம்பித்த காலத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் வந்து லாக்டவுன் ரிலீஸ் பண்ண வரைக்கும் நாங்கள் இந்த உதவிகளை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தோம். இனிமேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி காலகட்டங்கள் வரும்போது நாங்கள் வந்து முன்னிருந்து அனைத்து உதவிகளையும் பொதுமக்களுக்கு செய்கிறதுக்கு தயாராக இருக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் ஆதர் டிஸ்ட்ரிக்டாகவோ இல்லை ஏதாவது மற்ற மாவட்டங்களில் இருக்கிறவங்க வந்து கற்றுக்கணும் விரும்பினாலும் கூட நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு பேட்சுக்கு 50 பேர் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஆர்வமாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பகுதியில் இடவசதியும் இப்போ சொந்த உள்ளூர் பாருங்கள் யாராவது மூலியமாக ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நாங்கள் வந்து அங்கே வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நாட்டெடுக்கும் அன்பில் பாச நாட்டெடுத்து விதைத்து குழந்தைகளின் எல்லா எண்ணங்களை பிரதிபலிக்கிற இதோ இந்த தம்பதியருக்கு சேவை சுடர் விருது வழங்கி தாய் தமிழ் அகாடமி சிறப்பிக்கிறது. கிணத்துக்கடவு ஒன்றியத்தில் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் நடத்தி மக்களுக்கு உண்டான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுகிற மிக சிறந்த பணியை செய்து வருகிற கணேசன் அவர்களுக்கு சேவை சுடர் விருது வழங்கப்படுகிறது. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் யாருக்கிட்டமே எந்த டொனேஷனுமே வாங்கலைங்க. என்னுடைய விவசாயத்தில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு என்னால் முடிஞ்ச சில விஷயங்களை செஞ்சிட்ருக்கேன். இன்னும் பெருசாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பொதுமக்களுடைய ஒரு ஆதரவு நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை பார்த்து அவங்க ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா இன்னும் வந்து மக்களுக்கு வந்து நல்ல சேவைகளை வந்து உண்மையாக செய்ய முடியுங்க. கணேஷ் அவர்கள் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து இப்படி ஒரு மாற்றத்தை வந்து தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறனாலாம் அவருக்கு வந்து கணவன் மனைவியோடு சேர்ந்து இப்படி ஒரு விருதெல்லாம் கிடச்சிருக்குது. ஸோ இவங்களுடைய களப்பணிகள் தொடர்ந்து நடக்கணும், இன்னும் இந்த அறக்கட்டளை அடுத்த லெவலுக்கு போகணும். இதை பார்த்துட்டு இருக்க நீங்களும் இவங்களுக்கு உதவணும்னா கண்டிப்பாக உதவலாம். சொல்லல்ல செயல் இந்த நிகழ்ச்சி மூலமாக பல்வேறு தன்னார்வலர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள், தொழில் சார்ந்து இயங்குறவங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கோம். அவங்களுடைய செயல்பாடுகளை பதிவு செஞ்சுட்டு இருக்கோம். கோயம்புத்தூரை சேர்ந்த சித்திக்கின்ற இளைஞர் தென்றல் அறக்கட்டளை மூலமாக செஞ்சிட்ருக்கக்கூடிய சமூக பணிகளை வந்து நம்ம பதிவு செஞ்சுருந்தோம். அதை பார்த்துட்டு சேலத்தை சேர்ந்த ரேணுகா பழனிசாமின்றவங்க வந்து ஒரு 10,000 ரூபா நன்கொடை வழங்கணும் அப்படின்ட்டு நம்மகிட்ட அணுகியிருந்தாங்க. அவங்க நேரடியாக அங்கே கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய தென்றல் அறக்கட்டளைக்கு வந்து அந்த நன்கொடையை நேரடியாக கொடுத்துருந்து அதையும் நமக்கு வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு நம்ம குழுவின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சமூக செயல்பாட்டாளர்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விஷயமே வாழ்த்துறதும் அவர்களுக்கு தேவையான ஒத்துழைப்பு கொடுக்குறதுனா. ஸோ நீங்களும் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துட்ருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள், தன்னார்வ செயல்பாடுகளை செஞ்சிட்ருக்கிறவங்க இவங்களுக்கு வந்து நீங்கள் உதவணும்னா நிறையா உதவலாம். அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை தாண்டி மக்கள் ஊடக மையம் மூலமாக தமிழகத்தில் பல்வேறு செயல்பாடுகளை வந்து பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து ஏகப்பட்ட உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஒத்துழைப்புகள் தேவைப்படுது. தேனியில் இருக்கக்கூடிய நன்சை அமைப்பு பார்த்திங்கன்னா பனை விதைகள் சார்ந்த ஒரு பணியை முன்னெடுத்திருக்காங்க. ஸோ பனை விதைகளை வந்து நீங்கள் சேகரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை கொடுத்து உதவலாம். விதைகள் அமைப்பு மூலமாக பல்லாவரத்தில் அன்பு பாலம் வந்து சுதந்திர தின அன்னைக்கு திறக்கப்பட்டது. இந்த அன்பு பாலம் மூலமாக உதவி செய்கிறவங்களுக்கும் உதவி தேவைப்படுறவங்களுக்கும் ஒரு இணைப்பு பாலத்தை வந்து அவங்க வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய செயல்பாடுகள் வந்து நம்ம தமிழகத்தில் நடந்துகிட்ருக்கு. அதை மக்கள் ஊடக மையம் வந்து முடிந்த அளவுக்கு அதை வெளியில் கொண்டு வந்துட்டுருக்கு. இந்த ஊடகப் பணியில் நீங்களும் கலந்துக்கணும். உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய நல்ல அமைப்புகள், நல்ல செயல்பாடுகளை வெளியில் கொண்டு வரணும், ஒரு செய்தியாளராக நீங்கள் செயல்படணும் அப்படின்னா மக்கள் ஊடக மையத்தோட சேர்ந்து நீங்கள் செயல்படலாம். மக்கள் ஊடக மையம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரொம்ப முக்கியமாக இந்த நேரத்தில் வந்து நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஒரு முக்கிய பணி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நூலகத்தை உருவாக்கி அந்த நூலகத்தை வந்து அரசு நூலகமாக மாற்றக்கூடிய ஒரு முயற்சியை வந்து மக்கள் ஊடக மையம் செய்ய இருக்குது. இதற்கு முன்னாலே ஊடகப் பணியின் மூலமாக காஞ்சிபுரம் மாவட்டங்களில் நூலகங்களை வந்து உருவாக்கியிருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக மக்கள் ஊடக மையத்தின் மூலமாக தமிழகம் முழுவதும் தேவைப்படும் இடங்களுக்கு ஆர்வமுள்ளவர்களுக்கு நூலகங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு பணியை மக்கள் ஊடக மையம் செய்ய இருக்குது. ஸோ நீங்களும் உங்கள் பகுதியில் நூலகம் வேணும், ஒரு அரசு நூலகமோ அல்லது பொதுவாக ஒரு நூலகத்தை வந்து உருவாக்கணுன்ற எண்ணம் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் அணுகலாம். அதே போல் நூலகம் உருவாக்குவதற்கும் நூலகத்திற்கு தேவையான ஒத்துழைப்பு கொடுக்க முடியும், உதவி செய்ய முடியும்னாலும் மக்கள் ஊடக மையத்தின் மூலமாக நீங்கள் உதவி செய்யலாம். ஸோ மக்கள் ஊடக மையத்தோடு இணைந்து மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நீங்கள் தன்னார்வலராகவும் இணையலாம்.